ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை கொண்டு வந்தாச்சு. இது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்ட்ரு. இந்த வண்டியில் தான் நாம் வந்து பலூனை வச்சு வெடிக்க போகிறோம். சொட்டா பலூன், பெரிய பலூன், சின்ன பலூன், பெரிய பலூனு, ரெண்டையுமே நம்ம வச்சு வெடிக்க போகிறோங்க. வண்டியை நிறுத்தியாச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ முதல்ல வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்தாச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. வண்டியை சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன பலூனு தாங்க நம்ம வந்து வச்சு வெடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சின்ன பலூனு. அந்த சைலன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது முக்கால் எலக்ட்ரிக் பைப்பு, பிவிசி பைப்பு இருக்குங்கள, சாதா பைப்பு முக்கால், அந்த பைப்பு வச்சு நம்ம லப்பர் பேண்டு இருக்கு இல்லைங்க, லப்பர் பேண்டை வந்து நம்ம அதால் சுற்றி நல்லா டைட்டாக ஏர் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம செருவிட்டோம்னா கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து பைக்குக்கு, இப்போ வந்து இதில் வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதே போல் நம்ம பெரிய பலூனையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லவ் ஷேப்பில் இருக்குது இந்த பலூனு. பாருங்கள், அதுக்கும் வந்து நம்ம முக்கால் பைப்பு, அதாவது பிவிசி பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு வச்சு லப்பர் பேண்டு சுற்றி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு, இப்போ வந்து பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டேன், ரெடி பண்ணிவிட்டு செருவிட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி பைக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், ஆக்சிலேட்டர் கொடுக்க, ஸ்பீடு கொடுக்க பலூன் பாருங்கள் எந்த சைஸுக்கு பெருசாகுதுன்ட்டு. வா, உள்ள எவ்வளோ ஏர் வந்து உள்ளாது பாருங்க, எவ்வளோ அடிச்சு போச்சு பாருங்க, சதையாக இருக்கு இல்லைங்க. நண்பர்கள், பலூன் பெரிய பலூன் ரெண்டுமே வெடித்தோம். அருமையாக வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசாக வருது, அது எந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு 5-4 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்துடுது. ஏர் அந்த ப்ரெஷர் எவ்வளோ தாங்குதோ அந்த அளவுக்கு தாங்கிட்டு பலூன் எல்லாமே வெடிச்சிருது. பாருங்கள் பலூன் எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்ட்டு. பெரிய பலூன், சின்ன பலூன் எந்த அளவுக்கு அதுக்கு டைமிங் எடுத்து எக்ஸலேட்டர் ஸ்பீடு கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து வெடிச்சிருது. நேயர்களே, இப்போ நான் வந்து அதாவது 4-6 கேமராமேன் இல்லாதனால நானே ஓனாக சிங்கிளாகவே வந்து இப்போ கேமரா பிட் பண்ணி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வைக்க முடியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ போடுற நேயர்களே, மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. வணக்கம் நேயர்களே. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்.